இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்து கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்து கொள்வோம். நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லை. நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லை. எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், பாரதம், இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். யுத்தங்கள் மாறணும், சமாதானம் பிறக்கணும். ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். யுத்தங்கள் மாறணும், சமாதானம் பிறக்கணும். ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். இளைய சமுதாயம் இன்று எழுந்து நீதியை நாட்டணும். இளைய சமுதாயம் நீதியை நாட்டணும். நம் தேசத்தை உயர்த்தணும். எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இது எங்கள் பாரதம். இது எங்கள் பாரதம். இது எங்கள் பாரதம். காக மக்களுக்குள்ளே பிளவை உண்டு பண்ணும் சிலரும், பதவிக்காக பிறரின் நலனை பலி கொடுக்கும் பாதகரும், புகழுக்காக எதையும் செய்யும் போலி கொள்கையோடு சிலரும், உணரும் வரை இந்தியாவின் ஒருமைப்பாடு கனவாயிருக்கும். ஒருமைப்பாடு கனவாயிருக்கும். மதங்கள் என்னும் பிரிவுகள் எல்லாம் மனிதன் தந்த பெயர்கள் தானே. மனங்கள் அடையும் சுத்தம் ஒன்றே, இறைவன் வேண்டும் ஆற்றல் இன்றே. உண்மையறிய பலரும் உண்டே, உணர்வாயோ தேவஜனமே. இயேசு நாமம் அறிவிக்கவே முன் செல்வாயோ இளைஞனே. அன்பு தேவை, அன்பு தேவை, அன்பு தேவத்தின் அனுபவம் தேவை. அன்பின் தேவம் இயேசு தேவன், அனுக்கிரகம் இன்று இந்திய தேவை. அன்பு தேவை, அன்பு தேவை, அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை. அன்பின் தேவன் இயேசுவே, உம் அனுக்கிரகம் இன்று இந்திய தேவை. வந்தே மாதரம் சொல்லும் போது தேசிய ஒற்றுமை ஓங்குதே. இயேசுவின் பாரதமாகும் போது அன்பும் அமைதியும் தங்குமே. வந்தே மாதரம் சொல்லும் போது தேசிய ஒற்றுமை ஓங்குதே. இயேசுவின்
நாட்டின் பாரதம் ஆகும் போது அன்பும் அமைதியும் தங்குமே. இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது இயேசுவின் பாரதம்.